எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லேர்னிங் ஜூலி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியான ஒரு இட்லி பொடி தான். இதை நம்ம வீட்லேயே நம்ம ஈஸியாக சுலபமான முறையில் நம்ம பண்ணி வச்சுருந்தா எப்போ வேணாலும் நம்ம தோசைக்கு இட்லிக்கு இதை யூஸ் பண்ண முடியும். இதை சில பகுதிகளில் மிளகாய் பொடினும் அழைக்காங்க. மிளகாய் பொடின்னு சொல்லும்போது இதில் அதிக அளவில் நம்ம மிளகாய் சேர்த்துக்கணும். உளுந்து சேர்க்கறதுனால சில பகுதிகளில் நம்ம இதை உளுந்தம் பொடினும் அழைக்கிறோம். முதல்ல நம்ம இட்லி பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு, ஒரு கப் உளுந்தம் பருப்பு, வற்றல் தேவையான அளவு, காரத்திற்கு ஏற்ப ஒரு 10 பூண்டு பல், கருவேப்பிலை, காயம், உப்பு தேவையான அளவு. முதல்ல நல்ல ஒரு ட்ரையான ஒரு கடாயம் எடுத்துக்கோங்க. மிளகாய் வெச்சல நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த பொடி இட்லி இல்லைன்னா தோசைக்கு மட்டும் பயன்படுறது இல்லை. இதை வச்சு லெமன் ரைஸ் பண்ணலாம், வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு நான் வரப்போகிற எபிசோடில் நான் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். பொறுமையாக வறுத்தடுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ உளுந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்தெடுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கிட்டே இருங்க. பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகுது. நான் வந்து 1:1 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும். சில பேர் உளுந்தம் பருப்பு அதிகமாக 2 கப் சேர்த்துக்குவாங்க. இது ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ மாற்றிக்கலாம். இப்போ பூண்டை லைட்டாக வறுத்துக்கோங்க. இது வறுபட்டதுக்கு அப்புறமா கருவேப்பிலை நல்லா கழுகி காய வச்சு எடுத்து வச்சுருக்கணும். அதையும் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடணும். நமக்கு தண்ணி பதம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ரொம்ப நாளைக்கு இதை வைக்க முடியும். அவ்வளவுதான், எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்து முதல்ல வற்றலையும் கருவேப்பிலையும் ஒரு சுற்று சுற்றிட்டு திரும்ப பருப்பு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நர நரன்னு பிடிக்கும்னா அப்படி அரைச்சிக்கோங்க. சில பேருக்கு ஃபைன் பவுடர் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு திரும்ப ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்லியோட தோசையோட டிஃபனில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட இது யூஸ் ஆகும். வாங்க இப்போ நம்ம எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
எள்ளும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஒரு pan எடுத்துக்கோங்க. கல் இல்லாத எள்ளை எடுத்துக்கணும். சுத்தம் பண்ணி இப்போ இத நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இத வறுக்கும் போதே நல்ல மணம் வரும் நமக்கு. இது ஒண்ணுன்னா வெடிக்க ஆரம்பிக்கும் பாருங்க. அப்பவே நம்ம கண்டுபிடிச்சிரலாம் இது ரெடி ஆக போகுதுன்னு. இப்ப ரெடி ஆயிருச்சு. ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா நம்ம உளுந்து ஃப்ரை பண்ணனும். உளுந்து தோல் உளுந்து இருந்தா ரொம்ப நல்லது. நான் இருக்கிற இடத்துல உளுந்து ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். அதனால தான் நான் இது யூஸ் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட தோல் உளுந்து இருந்தா அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் உளுந்து. அது ஃப்ரை ஆன அப்புறமா அதையும் மாத்திக்கோங்க. இப்போ மிளகாய் வற்றலை ஃப்ரை பண்ணணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி வற்றல் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா கழுவி வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். புளியை கூட நீங்க லைட்டா பரட்டி எடுத்துக்கலாம் பேன்ல. இப்ப இது எல்லாம் நல்லா ஆறட்டும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முதல்ல வற்றல் எல்லாத்தையும் தனியாக அரைச்சிட்டு அப்புறம் எள்ளு உளுந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்ம எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சுன்னு. இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்கு. உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி இது. இதை வச்சு புளி சாதமும் பண்ணலாம். நான் எப்படி பண்ணுறதுன்னு வரப்போகிற எபிசோடில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த இட்லி பொடி எள்ளு பொடி ரெண்டையும் நீங்கள் ரெடியாக பண்ணி ரெண்டு கண்டெய்னரில் வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பவும் இது நமக்கு வீட்டில்